கோவையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை ஆர்எஸ்புரம் கிழக்கு சம்பந்தம் சாலையில் உள்ள வீட்டின் முதல் மாடியில் குமார், சங்கீதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உணவகம் நடத்தி வருகின்றனர். இவர்கள் வழக்கம் போல் உணவகத்திற்கு பணிக்கு சென்றுள்ளனர். இதனையடுத்து தலைக்கவசம் அணிந்து வந்த இருவர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பியுள்ளனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தீபாவளியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் அதிக விலைக்கு விற்பனையாகின. சாதாரண நாட்களில் 1000 குறைவான ஆடு கோழிகளை விற்பனையாகும் நிலையில் தீபாவளி என்பதால் 3000 மேற்பட்ட ஆடு கோழிகள் விற்பனையாகின. சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட ஆடு 10,000 ரூபாய்க்கு விற்பனையானது. சென்னை வியாசர்வாடி பகுதியில் மாநகர பேருந்தும் ஆட்டோவும் மோதிய விபத்தில் 2 காயமடைந்தனர். வள்ளலார் நகர் செல்லும் அரசு மாநகர பேருந்து எம்கேபி நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பயணியுடன் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் அஜித் மற்றும் ஆட்டோவில் இருந்த பயணி ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஈரோடு அருகே நூல் சைசன் மில்லில் இருந்து 75,000 ரூபாய் மதிப்பிலான இரும்பு பீம்களை திருடிச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வீரபஞ்சத்திரம் அருகே உள்ள 16 பகுதியில் தனியார் நூல் சைசன் மில் இயங்கி வருகிறது. சைசன் மில்லுக்கு தேவையான இரும்பு பீம்களை மில் உரிமையாளர் எடுத்து வைத்துவிட்டு இரவு வீட்டிற்கு சென்று விட்டார். பின்னர் காலையில் வந்து பார்த்தபோது 75,000 ரூபாய் மதிப்பிலான இரும்பு பீம்கள் மாயமானது தெரிய வந்தது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் நந்தீஸ்வரன் என்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிற்றருவி மற்றும் புலியருவியில் சுற்றுலா பயணிகள் நீராட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.